பிரைஸ் க்ளோரி டு காட். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோமா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியில் என்னை பலப்படுத்தி நிற்க செய்திருக்கும் என் நேச தகப்பனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியத்தை, இந்த தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதரன் வசந்த் அவர்களுக்கும், அவர்களுடைய திருச்சபைக்கு தலைவராக நல்ல மேய்ப்பராக நான் நேசிக்கும் போதகராயிருக்கிற பாஸ்டர் டேனியல் தயாநிதி ஐயா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கிற போதக பிதாக்கள் அனைவருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக வரப்போகிற எழுப்புதலில் தேவனுடைய கரத்தில் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிற என் அருமையான வாலிப தம்பி தங்கச்சிகள் உங்கள் ஒவ்வொருகளுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். உண்மையிலே நான் ஒரு வித்தியாசமான உணர்வில் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. என்னுடைய 18வது வயதில் 1992 ஆண்டு நான் என் இரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாலிப வயதில் இதே மயிலாடுதுறை பட்டணத்தில், இந்த மயிலாடுதுறை பட்டணம் தான் என்னுடைய ரட்சிப்பின் பிறப்பிடம். என் இரட்சகரை நான் கண்ட இடம் இதே ரோடுகள்ல. நான் குடும்பத்துக்கு அடங்காதவனா, வீட்டுக்கு அடங்காதவனா, இதே ரோடுகள்ல நான் நடந்திருக்கேன். பாவத்தை நேசிச்சு வாலிப நண்பர்களோட உலகத்தின் பிடியிலே சிக்குண்டவனாக இதே மயிலாடுதுறை பட்டணத்தில் ஒரு தியேட்டர் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. இந்த பக்கத்தில் இருக்கிற தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தியேட்டர். அடிக்கடி படம் பார்க்க அங்கே வருவேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா அம்மா என்னை சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. அவங்க கூட சர்ச்சில் போய் உட்காந்துட்டு ஆரம்ப ஜபத்துக்கு அவங்க கூட இருப்பேன். எல்லாம் கண்ணு மூடி ஜபம் பண்ணும்போது எஸ்கேப் ஆகி சுந்தரம் தியேட்டருக்கு வந்துடுவேன். அங்கே அவங்க ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் சுந்தரம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பேன். அப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. யாருக்கும் பயன்படாதவனாக, உதவாதவனாக, மிகவும் மோசமான ஒரு நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு நாளில் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஏசு இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன். சும்மா ஏசு ஏசுன்றீங்க. நான் வாலிபன், என்னுடைய வாலிப வயசை நான் அனுபவிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும். நான் இயேசுவெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன். ஐ டோன்ட் லைக் ஜீசஸ். எனக்கு இயேசு வேணாம். டேய், நம்ம குடும்பமே அவரால் தாண்டா வாழுது. அவர் இல்லாமல் நாம் இல்லைடா. உங்கள் அம்மா மரண தருவாயில் இருந்தாங்கடா, அந்த இயேசு தாண்டா உயிர் கொடுத்தாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோண்டா, அந்த இயேசு தாண்டா நம்மளை காப்பாற்றினார். நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிருக்காரு. அந்த இயேசு வேணான்னு சொல்றேடா, நீங்க அப்பா எவ்வளவோ சொன்னார். நோ, எனக்கு வேணாம் அந்த இயேசு. அந்த இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன் சவால் விட்டுட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் எங்க அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய போதகருடைய பேச்ச நான் கேட்கல. என்னுடைய அண்ணம்மார், இப்போ இங்கே பாஸ்டர்மாரா நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணன் கிளமண்ட் அண்ணன் என்னுடைய அண்ணன், அண்ணன் ஈஸ்ட்ராஜ் அண்ணன் என்னுடைய அண்ணன், பாஸ்கா அக்கா,
ஆமா சித்ராக்கா இவங்கெல்லாம் எனக்கு முன்னோடிகள். இவங்கெல்லாம் சொல்லி நான் கேட்கல, நான் அடங்கல, கீழ்ப்படியில. அப்படி ஒருத்தன் தான் நான். கடைசியில 1.5 வருஷ காலம் எங்க அப்பா அம்மா விட்டு தூரமா போயிருந்தேனா, என்னுடைய பாவம் என் வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிச்சு. எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குச்சு. எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன். எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னை நேசிக்க யாருமே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்க்கை மாறி போச்சு. மனித அன்பே எனக்கு இல்லாம போச்சு. என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அன்பு செலுத்த யாரும் இல்லை. பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்தேன், குப்பை மேட்டில் படுத்து கிடந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தேன். இதற்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். தற்கொலை தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி என் கையில ஒரு தூக்கு கயிறு எடுத்துட்டு நான் சாக போனேன். ஆனா அந்த 1.5 வருஷ காலம் எங்க சப மக்கள், குறிப்பா என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் எனக்காக பாரப்பட்டு கண்ணீரோட செபித்தார். நீங்க இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டு போயிருக்கிறான்பா. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சொல்றவன அவனை திருப்பி கொண்டு வரணும். நீங்க அம்மா வெள்ளிக்கிழமை எல்லாம் தண்ணி கூட குடிக்காம எனக்காக திறப்பில் நின்று செபிப்பார். என் தகப்பன் செபிப்பார், என் சப மக்கள் செபித்தார். இந்த சூழ்நிலையிலதான் கையில தற்கொலை பண்றதுக்கு தூக்கு கயிறோட ஒரு இடத்துல இடத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த நேரத்துலதான் என்னை சுத்தி யாரும் இல்லை, ஆனா எனக்கு ஒரு சத்தம் மட்டும் கேக்கு. நீ என்ன சொன்ன? நான் இல்லாம வாழ்ந்து காட்டுருவேன்னு சவால் விட்டே இல்ல. உன் கை அப்படி காட்டி சவால் விட்டுட்டு வந்தே இல்ல. இப்போ எந்த கையில சவால் விட்டியோ அந்த கையில தூக்கு கயிறு இருக்கு தெரியுமா உனக்கு? கையில தூக்கு கயிறு வச்சிருக்க. ஸ்டில் ஐ லவ் யூ. இப்பவும் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்தா உலகம் பேசுற ஆளா உன்னை மாற்றி காட்டுவேன். உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே, ஆயிரக்கணக்கான மக்களால, லட்சக்கணக்கான ஜனத்தால நேசிக்கப்படுகிற ஒரு ஊழியனா உன்னை உயர்த்துவேன். உன்னை போல பல ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்கு உன் ஆசீர்வாதமா பயன்படுத்துவேன். உனக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை தருவேன். வர்றியா? என்கிட்ட வர்றியா? உன் வாழ்க்கை என் கையில ஒப்பு கொடுக்கறியா அப்படின்னு ஒரு சத்தம். என் கண்ணுக்கு முன்னால எங்க அப்பா அம்மாட்ட பேசினது, நான் விரல சவால் விட்டு காமிச்சது எல்லாம் அப்படியே, ஆமா, ஒரு திரைப்பட மாதிரி அப்படியே என் கண்ணுக்கு முன்னால வரும். அதே இடத்துல என் முழங்கால முடக்கி என் கையில் தூக்கு கயிறோடு என் வாழ்க்கைய ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் உங்களை நேசிக்கிறேன்பா, என் வாழ்க்கையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொன்னேன். ராஜா என் உள்ளத்திற்குள் வந்தார், என்னை அவருடைய சொந்த மகனாக மாற்றினார், அவருடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எனக்கு கொடுத்தார். மீண்டும் எங்க அப்பா அம்மா கிட்ட இதே மயிலாடுதுறை பட்டணத்துக்கு திரும்ப வந்தேன். பைபிள்ல இளைய குமாரே, நான் வந்து மூத்த குமாரே, அவ்வளவுதான் சோதர. ஒரு சின்ன வித்தியாசம், எங்க வீட்டுல நான் மூத்தவே, அதனால நான் மூத்த குமாரே, பைபிள்ல இளைய குமாரே. நான் திரும்பி வந்து என் வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு சொன்ன வார்த்தையின்படியே என்னை ஊழியக்காரனா மாற்றினார். என் வாலிபத்தை ஆண்டருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் ராஜாவை நான் வெறித்தனமாய் நேசிக்கிறேன். என் ஜீவன் அவர்தான், என் பலன் அவர்தான். அடிக்கடி சொல்லுவேன், நீர்தான் என் சுவாசம் என்று சொல்லுவேன். அடிக்கடி சொல்லுவேன், நீரே என் உலகம் என்று சொல்லுவேன். என் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு, என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. நான் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். ஒரு அற்பமான கிராமத்துல இப்ப நான் ஊழியசிறேன், செம்மனார் கோயில். அந்த செம்மனார்களுக்கு பக்கத்துல ஒரு சாத்தனூருங்கிற ஒரு குட்டி கிராமத்துல ஜூம் பண்ணி ஸ்மார்ட் போன்ல தேடினாலும் எங்க ஊரை கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். மாயரத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனா எங்க ஊரை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு சின்ன கிராமத்துல இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறார். என் கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார். எத்தனையோ இடங்கள்ல பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எத்தனையோ இடங்கள்ல நான் பிரசங்கிச்சிருந்தாலும்
என் ரட்சிப்பின் பிறப்பிடமா இந்த மயிலாடுதுற பட்டணத்துல என்னுடைய வாலிப தங்கச்சிமார் தம்பிமாருக்கு மத்தியில் இன்னைக்கு என்ன ஒரு பிரசங்கியாரா கத்த நிறுத்தி இருக்கிறாரு. என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னான நாள் இது. ஓ ப்ரேஸ் க்ளோரி. தேவனுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. நான் இதை சொல்லணும்னு நினைக்கல, ஆனா என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வதனுடைய வழக்கம் சோத்திரம். அது குறிப்பா நீங்க வாலிபர்களா இருக்கீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். நீ எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம், நீ சாதாரணமான இருக்கலாம், நீ ஒரு அற்பமான இருக்கலாம், பட் ஜீசஸ் இயேசு உனக்குள்ள இருந்தா போதும். உலகமே உன்னை தேடி வருகிற சிங்காசனத்துல அந்த ராஜா உன்னை உயர்த்துவார், 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 உயர்த்துவார். இங்க வந்திருக்க நீங்க யாரு சாதாரணமான ஆள் இல்ல. எதேச்சியா நீங்க இந்த கூட்டத்துக்கு வரல, தற்செயல இந்த கூட்டத்துக்கு வரல. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இன்னைக்கு உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்க தலைய உயர்த்த போறார், உங்களை இந்த உலகத்துல அறிமுகப்படுத்த போறார், உங்களை தேசத்துக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்த போறார். வரப்போற இழப்புகள்ல மிகப்பெரிய கருவியா கர்த்தர் உங்களை உபயோகிக்க போறார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேனா. அல்லேலூயாவா. என்ன பயன்படுத்தினவர், என்ன உயர்த்தினவர், இன்றைக்கு உங்களுக்கு